வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர்ற ஜூலை 3ஆம் தேதியில் இருந்து 2 ரயில்களின் நேரத்தை மாற்றியிருக்காங்க. தெற்கு ரயில்வேவின் செய்தி குறிப்பு அதை சொல்லுது. அதனுடைய ஃபுல் டீட்டெயிலை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா வழக்கமான ஓடிக்கிட்டு இருந்த டயத்துக்கு பதிலாக புதிய நேரம் அப்படிங்கிறது நிரந்தரமாகவே ஜூலை 3ஆம் தேதியில் இருந்து மாறப்போகுது. அதை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி 2 ரயில்கள் நேரத்தை மாற்றிருக்காங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் முதல் ரயில் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 068 80ங்க. 68 80 அப்படிங்கிறது எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா, திருச்சிராப்பள்ளியில் இருந்து கிளம்பி காரைக்கால் வரைக்குமே போகக்கூடிய ட்ரெயின். வழக்கமாக இது கிளம்பிக்கிட்டு இருந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்சிராப்பள்ளியில் காலையில் 10:30 மணிக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தது. 10:30 கிளம்புற ட்ரெயினு காரைக்காலுக்கு 3 மணிக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருந்தது. இது வரைக்கும் ஜூலை 2ஆம் தேதி வரைக்குமே இதுதான் டைம். ஆனால் ஜூலை 3ஆம் தேதியில் இருந்து 10:30 பதிலாக கிட்டத்தட்ட 55 நிமிடங்கள் முன்பாக 9:50 கிளம்ப போகுதுங்க. அங்கே போய் 3 மணிக்கு சேர்றதுக்கு பதிலாக 2:05 சேரப்போகுது. இது போகக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூர், நீடாமங்கலம், நாகப்பட்டினம் வழியாக காரைக்கால் போக போகுது. 55 நிமிஷங்கள் முன்னாடி கிளம்பி 55 நிமிடங்கள் முன்னாடியே போய் சேரப்போகுது. அடுத்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா, காரைக்காலில் இருந்து தஞ்சாவூர் வரைக்குமே கிளம்பிக்கிட்டு இருந்த ட்ரெயினு, ட்ரெயின் நம்பர் 064 57. காரைக்காலில் இருந்து தினமும் பன்னெண்டரைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்த ட்ரெயின் இனிமேல் 50 நிமிடங்கள் தாமதமாக 1:20 தான் கிளம்ப போகுது. 50 நிமிடங்கள் கழித்து தான் தஞ்சாவூர் வந்து சேரப்போகுது. இது போகக்கூடிய ரூட்டும் அதே தான். நாகப்பட்டினம், திருவாரூர், நீடாமங்கலம் இந்த ரூட் வழியாக தான் தஞ்சாவூர் போய் சேரப்போகுது. ஆக இந்த 2 ரயில்களின் பழைய நேரத்தை பின்பற்றி நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற நினப்பு நமக்கு வேண்டாம். ஏனென்றால் நேரம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்கால் போகிற ட்ரெயின் 55 நிமிஷம் முன்னாடி கிளம்ப போகுது. 55 நிமிஷம் முன்னாடியே போய் சேரப்போகுது. அதே மாதிரி காரைக்காலில் இருந்து தஞ்சாவூர் வந்துக்கிட்டு இருந்த வண்டி கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் தாமதமாக கிளம்ப போகுது அப்படிங்கிற தகவல் தெற்கு ரயில்வே மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வீடியோவில் இந்த ரயில்களை பற்றின முழு தகவல்களையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து எந்த ஒரு புதிய ரயிலாக இருந்தாலும் சரி, இல்லை ரயில்களின் நேர மாற்றமாக இருந்தாலும் சரி, உடனுக்குடன் வரும். நன்றி.